வணக்கம். நீதி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நல்லாட்சியில் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ தவறு செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. எல்லாள மன்னனது உண்மையான சமாதியை இனம் கண்டு அதனை மீள புனரமைப்பு செய்து மக்களின் கௌரவத்துக்குரிய தளமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் லக்ஷ்மணா நாடாளுமன்றில் கோரிக்கை. ஜெர்மனியில் வணிக வளாக துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கலி. இந்திய துடுப்பாட்டு வீரர் விராட் கோலி புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நல்லாட்சியின் பின்னணியில் அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ தவறு செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் அனைவரும் தமது மனச்சாட்சிக்கு அமைய வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாது போனால் நல்லாட்சி மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை சிதைந்துவிடும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை நல்லாட்சி மற்றும் நல்லிணக்க கருத்துக்களை வெற்றி கொண்ட நாடு மக்களை ஒன்றெடுக்க அனைத்து தியாகங்களையும் செய்ய வேண்டியது அனைவரினதும் கடமை என மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆட்சி செய்த எல்லாள மன்னனது உண்மையான சமாதியை இனம் கண்டு அதனை மீள புனரமைப்பு செய்து மக்களின் கௌரவத்துக்குரிய தளமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போதே அவர் குறித்த கோரிக்கையை வயம்ப அபிவிருத்தி உள்துறை மற்றும் கலாசார அமைச்சர் எஸ் பி நாவினுவிடம் முன்வைத்தார். அனுராதபுரத்தில் 44 ஆண்டுகளாக நீதி தவறாது ஆட்சி செய்த தமிழ் மன்னனாகிய எல்லாளன் ஆட்சி செய்திருந்தான். இந்த நிலையில் எல்லாளன் துட்டகைமனு அரசர்களுக்கிடையில் ஏற்பட்ட யுத்தத்தின் போது துட்டகைமனு மன்னன் வெற்றி பெற்ற போதிலும் எல்லாளன் மன்னனை ஒரு விரோதியாக கருதாமல் மேன்மையானவராக கருதி அவருக்கு கௌரவம் செலுத்தியதாக வரலாறு கூறுகிறது. இந்த நிலையில் தற்போது எல்லாளன் சமாதி என கூறப்படும் சமாதி உண்மையானது அல்ல என்றும் தகன தூபி என்ற பௌத்த தாதுகோபுர அமைவிடமே எல்லாள மன்னனின் சமாதி என்றும் கூறப்படுகிறது. எல்லாளன் மன்னனின் உண்மையான சமாதியை இனம் கண்டு அதனை மீள புனரமைப்பு செய்து மக்களின் கௌரவத்துக்குரிய தளமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்க முடியுமா என அமைச்சர் எஸ் பி நாவினுவிடம் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கையை முன்வைத்தார். ஜெர்மனியில் வணிக வளாகம் ஒன்றில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஜெர்மனியின் மூனிச் நகரில் அமைந்துள்ள ஒலிம்பியா வணிக வளாகத்தில் குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் போலீசார் உட்பட பொதுமக்கள் பலர் காயமடைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. குறித்த தாக்குதலாளிகள் வணிக வளாகத்திலும் அருகாமையிலும் உள்ள தெருவிலும் நின்று துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்திய தாக்குதலாளிகளை போலீசார் இதுவரை கைது செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஆண்டிகுவாவில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது. இதில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணித் தலைவர் விராட் கோலி 281 பந்துகளில் 200 ஓட்டங்களை பெற்று இரட்டை சதம் அடித்திருந்தார். அவர் 7 ஓட்டங்களை எடுத்தபோது டெஸ்ட் போட்டிகளில் 3000 ஓட்டங்கள் என்ற மைல் கல்லை எட்டினார். மேலும் டெஸ்ட் தலைவரான பின்னர் விராட் கோலி 12 இன்னிங்ஸில் 6 சதங்களையும் வெளிநாட்டிலேயே பெற்றுள்ளார். இதனூடாக இந்தியாவுக்கு வெளியே அதிக சதங்கள் எடுத்த இந்திய தலைவர் அசாருதீனின் சாதனையை விராட் கோலி முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.